வணக்க நம்பர்களே இப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம பேங்குக்கு யாராவது தெரியாதனமாக பணத்தை அமுச்சி விட்றாங்களு வச்சுக்கலேன் நம்ம தி பேங்க்கில் திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் க்ரெடிட் ஆகிருக்குன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுவே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொல்லி வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற வார்த்தைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டாலே இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இணையதளத்திலையும்

கேள்விப்பட்டிருப்போம் யாராவது ஏதாவது வந்து உதவி செஞ்சிட்டாலோ அல்லது ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலோ இவங்களுடைய பெரிய மனசை பார்த்திங்களா இந்த மனசு தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பாராட்டுறோம் இதே மாதிரி ஒரு அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பிஞ்சு குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய அப்பா அம்மா ரொம்பவே இருக்காங்க அவங்களுக்கு யதார்த்தமாக கிடைச்ச பணம் தான் பதினோரு கோடி ரூபாய் இந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற வார்த்தை எந்தவித பலனும் எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்கள பாராட்ட ஆன்லைன் யுகத்தில் பயன்படுத்தப்படுது ஆனால் கேரளாவில் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பிஞ்சு குழந்தையுடைய உயிரை காப்பாற்ற தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டாத கோடியில் கொட்டி கொடுத்துருக்காரு நபர் ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த சாரங் மேனன் அப்புறம் அதித்தி நாயரோட பையன் தான் பதினஞ்சு மாச குழந்தையான நிர்வான் அந்த நிர்வாணுக்கு இந்த ஆண்டு ஜனவரியில் எஸ்எம்ஏ அப்படின்ற ஒரு அரிய வகை நோய் இருக்கிறது கண்டறியப்பட்டது எஸ்எம்ஏ அப்படின்றது முதுகு தண்டுவடை தசைனார் தசைநார் சிதைவு நோயாகும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜொலோசியம்மா அப்படின்ற ஒரு ஊசி மருந்தை செலுத்தினால் மட்டுமே குணப்படுத்த முடியும் ஆனால் இந்த மருந்தோட விலை பதினேழு புள்ளி அஞ்சு கோடி ரூபா இதுக்கு முன்னாடி தமிழகத்தை கோவையை சேர்ந்த மித்ரா அப்புறம் தஞ்சாவூரை சேர்ந்த பாரதி அப்படின்ற ரெண்டு குழந்தைங்களுக்கு இந்த ஃபண்ட் மூலயமா அரசோட உதவி மூலமாகவும் இந்த ஜோல் ஜெஸ்மா ஊசி செலுத்தப்பட்டுச்சு இதே மாதிரி சிறுவனான நிர்வாணக்கும் இந்த நோய் இருக்கிறத கண்டறிந்த பெற்றோர் ரொம்பவே பதறி போயிடுறாங்க சிகிச்சைக்கான ஊசி மருந்தை வாங்க பதினேழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் அவங்களுக்கு தேவைப்பட்டது தெரிஞ்சு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க நம்ம கையில் அவ்வளோ பணம் இல்லையே நம்ம எப்படி நம்மளுடைய குழந்தையை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே துடிதிச்சு போயிட்டு இருக்காங்க அப்புறம் எஸ்எம்ஏ நோயாளிகளுக்கு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஜொல்ஸ்மா மருந்து அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது இந்த மருந்தோட விலை சுமார் அமெரிக்காவில் ரெண்டு மில்லியன் டாலர் அப்படின்றதால உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த மருந்தா இது கருதப்படுது கிரவுன் ஃபண்ட் முறையில் சோஷியல் மீடியாக்கள் மூலமான்னு சொல்லி அந்த சிறுவனோட சிகிச்சைக்கு தேவையான பணத்தை அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் கொஞ்சமா திரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கடந்த சில வாரங்களாவே சிறுவனோட சிகிச்சைக்காக பணம் சேகரிக்கப்பட்ட வந்த நிலையில பிப்ரவரி பத்தொம்போது வரை அவங்களுக்கு சேர்ந்த பணம் அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோ ரோ ரெண்டு கோடி ரூபாய் அவங்களுக்கு மீதம் மீதமுள்ள அந்த பணத்தை எப்படி திரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பெற்றோர்கள் வந்து விழிப்புதுங்கி இருந்திருக்காங்க ஐயோ நம்ம பையனோட பணத்துக்கு பதினேழு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் தேவைப்படுமே நமக்கு வந்திருக்கிறதோ வெறும் அஞ்சு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி தானே இன்னும் எவ்வளோ தேவைப்படுதுச்சு இதை எப்படி நம்ம திரட்டுறது அதுக்குள்ளே நம்ம பையனோட உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மூதி முழிச்சிகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் தான் அவங்களுக்கு நிறைவேறியிருக்குன்னே சொல்லி சொல்லலாம் நிர்வாகக்காக தொடங்கப்பட்ட கிரவுண்ட் ஃபண்ட் கணக்கில் தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பாத ஒரு நன்கொடையாளர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா பதினோரு கோடி ரூபாயை டெபாசிட் செஞ்சுருக்காரு பணத்தை யார் நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை விசாரிக்க விசாரிக்கும்போது அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்க பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யார் நன்கொடை கொடுத்தாங்கன்னா சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அந்த ஃபண்டில் வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து இருந்ததை பார்த்து எங்களுக்கே ஒரு அதிசயம் தான் இருந்துச்சு நான் வழக்கமாக க்ரௌன் ஃபண்ட் கணக்கை ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து தடையாவது வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் யாராவது பணம் போட்டிருக்காங்களா போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து நான் பார்க்கும்போது தான் திடீர்னு என்னோடய வங்கி கணக்கில் இவ்வளோ பெரிய தொகை வந்திருந்துச்சு இது குறித்து மிலாப் நிறுவனத்தை அதுக்கப்புறம் நான் தொடர்பு கொண்டேன் இதை யார் அமுச்சி விட்டது இந்த பணத்தை பற்றின டீட்டெயில்ஸை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து கேட்கும்போது தான் இது ஒரு ஒரே ஒரு தனி நபரால் அனுப்பப்பட்ட தொகை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியும் அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து தன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு அதாவது அவர் புகழுக்கெல்லாம் வந்து நான் ஆசைப்படல அந்த பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து நான் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணுறேன் அதனால் தயவு செஞ்சு யார் வந்து கேட்டாலும் அந்த பையனோட அப்பா அம்மாவே வந்து கேட்டாலும் சொல்ல ீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்ற அந்த தகவலை சொல்லும்போது அவங்களுக்கே வந்து உண்மையுமே அவ்வளோ இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுட்டு தன்னோட முகத்தை கூட வெளியில் காட்டிலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துது நிர்வாணோட குடும்பத்தினரோட தங்களோட முகநூல் பதிவு மூலமாக அந்த முகம் தெரியாத ந நன்கொடையாளர்களுக்கு வந்து நன்றி தெரிவித்திருக்காங்க நிர்வாணோட எஸ்எம்ஏ சிகிச்சைக்கான உங்களோட அசக்க முடியாத ஆதரவு பிரார்த்தனை அப்புறம் பங்களிப்புக்கு உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கோம் எங்களோட குடும்பத்து மீதான உங்களோட இறக்கமும் கருணையும் எஸ்எம்ஏக்கு எதிரான எங்களோட மகனோட போராட்டத்திற்காக தொடர்ந்து போராட எங்களுக்கு பலம் அந்த பலத்தை வந்து கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல செய்தியை வந்து நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கா அடையாளமே தெரியாத வந்து நபர் ஒருத்தர் நன்கொடையாக ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் டாலர் வாக்காளர் வந்து அவர் நன்கொடையாக வந்து அழிச்சிருக்காரு அது நாங்கள் வந்து நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் பதிவில் வந்து சொல்லியிருக்காங்க அவரோட அந்த பெருந்தன்மையை நிர்வாகோட சிகிச்சைக்கு தேவையான நிதியை திருட்டு எங்களோட இலக்கை நெருங்கிடுச்சு தேவையில் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவ தன்னலமின்றி முன்வரும் தேவதைகள் உலகில் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்றத அறிஞ்சு மனசுக்கு இதமா இருக்குது நிர்வாகனுக்கு இன்னும் நீண்ட பாதை இருக்கிறதால அவர் விரைவில் வந்து குணமடைய தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பதிவில் வந்து பதிவிட்டிருக்காங்க இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே வந்து நம்மளை நிகழ்ச்சி அடைய செஞ்சுருக்குது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்களூரை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நோவா டிஸ் லாட்ரி வென்றதன் மூலிமா இலவச ஊசி மருந்தை பெற்றது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரியான சில விசித்திரமான நோய்கள் வந்து கண்டிப்பாக நிறைய பேர்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு உதவிகளை வந்து கேட்கும்போது நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுத்து வந்து உதவி செய்யுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் வந்து ஒரு பிரச்சனைன்னு ஏற்படும் அந்த கடவுள் ரூபத்தில் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்